சபரே வாடாடி இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை மாசி பிரியண்ணசாமி கோயிலுக்கு. ஆமாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலத்துலேயும் கூட சரி, ரொம்பவே ஒரு மர்மமான இடத்துக்கு பேர் போன இடம் தான் கொல்லிமலை. கொல்லிமலையிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த இடம் தான் வந்து மாசிக்குன்று. மாசிக்குன்றுக்கு தலைவன், அதிபதி, ராஜா, தெய்வம் எல்லாமே வந்து மாசி பிரியண்ணசாமி தான். மாசி பிரியண்ணசாமி கோயில் வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக முயற்சி பண்ணுறவங்களாம் கூட இருக்கிறாங்க. இதை வந்து கோவிலில் வந்து வேண்டுதல் வச்சு தொழில் கட்டுறது. அந்த ஓலை குடிசை தெரியுது பார்த்திங்களா, அது ஓலை இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தர்பை புல்லாலானது. கோயிலுக்கு எவ்வளவோ வசூல் வந்தாலுமே கூட மாசி பிரியண்ணசாமி நான் வந்து குளுமையான இடத்துல இருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா, இதுதான் மலையில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டு. கொல்லிமலையிலே உயரமான இடம் இந்த இடம் தான். இங்கேருந்து பார்த்தோம்னா மீதி அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹைட்டு கம்மியாக குறைவாக தான் தெரியும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாமளும் நம்ம மணித்தம்பியும் வந்து பாருங்கள் உங்களை கோயில் சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கோசரம் முன்னாடி பக்கம் வரோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்கோசரம் அழிச்ச மணி. ஒவ்வொருத்தர் வந்து அவங்கவுங்க வேண்டுதலை பொறுத்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் வந்து வேண்டிக்குவாங்க. பிறக்கிற குழந்தைக்கோசரம் வந்து மணி வாங்கிட்டு வந்து காணிக்க கட்டுவாங்க. அதுபோல் தொழில் நிறுவனம் டெவலப் ஆகணும் அப்படி எல்லா வேண்டுதலுக்குமே வந்து அனைத்துக்குமே மணி கட்டுறாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மணியே வந்து பார்த்திங்கன்னா ஊருவிட்டது இருக்குது. அது இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா வேண்டுதல். இந்த வேலில் வந்து கோழியை சுருகி வச்சு ஒரு நேர்த்தி கடன் மாதிரி செலுத்துவாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அதுக்கோசரம் வந்து அந்த ஒரு செயல் செய்வாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மலை மேலே இருக்கிற வியூ பாயிண்ட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்லிமலையிலே உயரமான இடம் வந்து மாசிக்குன்று. மாசிக்குன்றில் மாசி பிரியண்ணசாமி இருக்கிறாரு. இந்த இடத்துலேருந்து நம்ம வியூ பாயிண்ட் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். முன்னே சொன்னேன் இல்லைங்களா, வாங்க அந்த கோழிக்காக கொடுக்குற விஷயம் அந்த இருக்குது இல்லைங்களா, அது உங்களுக்கு காட்டுறேன். வாங்க கொஞ்சம் பக்கத்துலேருந்து காட்டுறேன் வாங்க. வாமணி, ஓகே பார்த்திங்களா, இந்த இடம் தான் வந்து. இது மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்குனு தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து இடமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்த்தி கடனாக செலுத்தப்படுகிறது. ஒரு அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லையும் சரி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் சரி, தனிநபர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு காணிக்கையை செலுத்துகிறாங்க, அந்த ஒரு செயலில் ஈடுபடுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மேகமே எவ்வளோ கிழவு தெரியுது. இது சம்மர் டைம் அப்படிங்கிறனால வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மீதி வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ எடுக்கும்போது காலையில் டைம் வந்து 8 மணி. அந்த 8 மணிக்கு வந்து பார்த்தோம்னா கிளைமேட் சும்மா கூலிங்காக இருக்கும். அந்த ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நிற்கிறது வந்து கோயிலுக்கு முன் சைடில் நின்றுக்கிறோம். இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 400-500 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. காலையில் 7 மணிலேருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே அதர் ஸ்டேட்டு அதர் மாவட்டம் தான். ஓகேங்களா, டூரிஸ்ட்டாக வரவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி பெரியசாமி கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள்